தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு தெலுங்கானா மாநிலத்தில் சென்று அங்கே பட்டியல் சமூகத்தவருக்கான திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பல ஊர்களுக்கும் நேரில் சென்று ஆய்வு செய்து அதன் தகவல்களை திரட்டி வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தெலுங்கானாவில் இருப்பதைப் போல இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்கும் என்று நம்புகிறோம். அதுபோலவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த ஆதிதிராவிடர் துணை திட்டம் SC ST என்ற ஒரு திட்டம் இருக்கிறது, அதற்கான சட்டம் ஒன்றை ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே, கர்நாடகாவிலே இருக்கிறது, அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து சட்டப்பேரவையிலே வலியுறுத்தி வருகின்றார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பேசிய நம்முடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் திரு தென்காசி ஜவஹர் IAS அவர்கள் அந்த சட்டத்தை இயற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டிலேயே அது வரும் என்றும் இங்கே உறுதியளித்திருக்கின்றார். இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கியமான சாதனைகள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைக்கு சுவாமி சகஜானந்தா அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றோம். நீண்ட காலம் தமிழ்நாட்டிலே மேலவை உறுப்பினராக, பேரவை உறுப்பினராக தான் மறைவெய்து வரை இருந்தவர் சுவாமி சகஜானந்தா அவர்கள், அவருடைய உருவப்படத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே வைப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த பள்ளியினுடைய நலச்சங்கத்தை சார்ந்தவர்கள், மேனாள் மாணவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இதை முன்வைத்திருக்கின்றோம். இதையும் தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக முடிவு செய்யுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையமே இன்றைக்கு ஆளுங்கட்சியான பாஜகவின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. எனவே பாஜக எதை தீர்மானிக்கிறதோ அதுதான் நடக்கப் போகிறது. அவர்கள் OPS-க்கு கொடுக்க போகிறார்களா, EPS-க்கு கொடுக்க போகிறார்களா, இரண்டு பேருக்கும் அல்வா கொடுக்க போகிறார்களா என்பதை இன்னும் சில நாட்களில் நாம் பார்க்கலாம். திரு EBKS இளங்கவன் அவர்கள் 100,000-க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்று அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவை கேட்டு வந்தபோதே எங்கள் தலைவர் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக அது ஒரு மகத்தான வெற்றியாக இருக்கும். எதிர்த்து நிற்கப் போகிற வேட்பாளர்கள் அந்த பிணைத்தொகையை வாங்குவார்களா என்பதே ஐயமாக இருக்கும்.